ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரெண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாட் இஸ் ஏடிசி இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏடிசினா என்ன, ஏடிசியில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, நம்ம இன்றைக்கி இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் சி லாங்குவேஜ்க்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த அக்டோபர் லாஸ்ட் வீக் எடுக்க போகிறேன். அதுக்கான வீடியோ லிங்கை கீழே தரேன். ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ்க்கு அந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை ரெண்டு வீடியோ பாருங்கள். எதுக்காக நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஃபீஸ், என்ன சிலபஸ் எடுக்க போகிறேன், எதுக்காக நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லா ரீசனும் அங்கே சொல்லியிருக்கேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிசி டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஏடிசிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். என்னது, இது வந்துட்டு அனலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இது டிஜிட்டல், அதை கன்வெர்ட் பண்ணுறதா அது ஷார்ட் ஃபார்மை ஏடிசின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் தான் கான்செப்ட். ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைன் வேவ்ஸும் வரைஞ்சிருக்கேன், ஏதாவது சைன் வேவ் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்துட்டு டீன்னு சொல்லலாமா, அண்ட் இது வந்துட்டு ஜீரோன்னு சொல்லலாம். மேலே இருக்கிறது வந்துட்டு பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவில் வேவ் வரைஞ்சிருக்கிறேன், அது நமக்கு வந்துட்டு மைக்ரோக்கான இன்புட்டில் கொடுக்குறேன், அது நமக்கு அவுட்புட்டில் ஒரு டிஜிட்டலாக கொடுக்குது, அதை அரை மார்க் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ மைக்ரோக்கான்ட்ரோக் இன்புட்டாக நீங்கள் மாதிரி வேவ்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் வருது, அதாவது 1 0 1 0 1 அப்படியும் வருது. அண்ட் இதே மாதிரி இந்த பல்ஸ் பாசிட்டிவ்ல மட்டும் போட்டிருக்கேன்னா அப்படி கிடையாது, நெகட்டிவ்லையும் இருக்கலாம். ஓகே, நெகட்டிவ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ்ல நமக்கு அந்த பல்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நமக்கு அதுவும் கிடைக்கும். அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெஃபரன்ஸ் அந்த டாபிக் நம்ம படிக்கும்போது அதை நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அது படிக்கும்போது எப்படி நெகட்டிவ் வோல்டேஜ்லாம் ரீட் பண்ண முடியுமா, இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒன்ஸ் ஜெர்ஸ் மாற்ற முடியுமா, அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. பட் அதையும் நான் அந்த வீடியோ நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ என்ன எதுன்றதை பார்க்கலாம். பட் பேசிக்கான கான்செப்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இன்புட்டில் கொடுக்குறீங்க கண்ட்ரோலருக்கு, அது அவுட்புட்டில் ஒன்ஸ் ஜீரோஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இதுதான் டாஸ்க், ஏடிசியோட கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இப்போ இதில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதில் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி இந்த மாதிரி நமக்கு வேவ்ஸ் இன்புட்டில் சிக்னல் நம்ம கொடுக்குறோம், அது எப்படி அவுட்புட்டில் ஒன்ஸ் ஜீரோஸை மாற்றுது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் அடுத்த டாபிக் எழுதியிருக்கேன், அதுதான் இந்த டாபிக். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெசல்யூஷன் நான் என்ன தெரிஞ்சிருக்கணும். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் சொல்லுவாங்களே 10-bit ரெசல்யூஷன், 2-bit ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு ஸ்டெப் சைஸ்னு என்ன. ஓகேவா, இந்த இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பற்றி மட்டும் பார்க்க போகிறோம், அதுதான் டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் என்னன்றதை அடுத்து உள்ள பார்ப்போம், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் என்ன தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெசல்யூஷன் அண்ட் ஸ்டெப் சைஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ரெசல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிற மேலே, ஸோ நல்லா பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ரெசல்யூஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இன்புட்டில் கொடுத்தா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அவுட்புட்டில், அதான் கான்செப்ட். நான் புரிய மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்கிட்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது, தெரியுதா, இந்த டிஸ்பிளே வந்துட்டு 16x2 ஓகே எல்சிடி டிஸ்பிளே இது, ரைட்டா. அப்புறம் இது வந்துட்டு ஒரு சென்சார், இந்த சென்சார் வந்து என்ன சென்சாரும் இருக்கலாம், ஓகேவா, ஒரு LM35 டெம்பரேச்சர் சென்சாராக இருக்கலாம், தைரிஸ்டராக கூட இருக்கலாம், ஆர் கேஸ் சென்சாராக கூட இருக்கலாம், ஒரு LDR எதுவாக இருந்துட்டு போட்டோம். பட் நமக்கு அவுட்புட் எவ்வளோ ரேஞ்ச் தரமாக இருக்கும், 0 வோல்ட்டில் இருந்து 5 வோல்ட் வரைக்கும் தான் ரேஞ்ச் நமக்கு இருக்கும், கரெக்டாக. அப்போ இன்புட்டை நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னாக்கா, இந்த பின்னுக்கு நம்ம இந்த பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கல, இந்த பின்னுக்கு நம்ம வந்துட்டு 5 வோல்ட் வரைக்கும் தான் இன்புட்டில் கொடுப்போம். அதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் டேமேஜ் ஆயிரும், விஷயம் புரியுது இல்லையா. ஓகே, ஸோ இன்புட்டில் 5 வோல்ட் தான் கொடுக்கும், அது மேலே போனால் டேமேஜ் ஆகிறது, ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ டாஸ்க் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்பரேச்சர் வச்சுக்கலாமா, டெம்பரேச்சரில் வந்துட்டு எனக்கு இன்புட்டில் வந்துட்டு ஒரு 2.5 இன்புட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா, அதை எனக்கு 2.5 பிரிண்ட் பண்ணக்கூடாது, சம் டெம்பரேச்சர் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுது, 2.5 அப்படின்றத வேல்யூவை பைனரியாக, அதாவது 100 சம் ஏதோ நம்பராக மாற்றி இது கொடுக்கும்போது நமக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போது அந்த வோல்டேஜ் வேல்யூவை நீங்கள் பைனரியை கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் ரெசல்யூஷன். ஸோ எவ்வளோ பிட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பாசிபிலிட்டிஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னென்ன வோல்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 0 வோல்ட் இருக்கும், 0.1 கூட நம்மளால் பைனரியை மாற்ற முடியும், அதே மாதிரி 0.2 கூட நம்மளால் பைனரியை மாற்ற முடியும். அப்போ குட்டி குட்டி வோல்டேஜ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டி வோல்டேஜ்லாம் நீங்கள் நம்பராக பைனரியை மாற்றணும் அப்படின்னா ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கணும், ரெசல்யூஷன் என்ன பண்ணணும், அதிகமாக இருக்கணும், இதுதான் கான்செப்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம அதிகமாக போயிட்டோம் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலில் 10-bit ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 10-bit ரெசல்யூஷனில் இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டில் வேல்யூ வரும்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பெரிய பாசிபிலிட்டிஸ் 10-bit அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே சின்னதாக்கிக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 2-bit ரெசல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான்,
2-bit ரெசல்யூஷன் தான் இருக்குது. இன்புட்டில் கொடுக்குற வோல்டேஜை வந்துட்டு வெறும் 2-bit தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதை நம்ம அவுட்புட்டில் நம்ம எல்சியில் பார்ப்போம் அப்படிங்கிறத நமக்கு இப்போ இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அது எப்படி நம்ம 2-bit இந்த வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எழுதி காட்டணும் பாருங்கள். அதில் நீங்கள் ஸ்டெப் சைஸ்னால் என்ன, ரெசல்யூஷன் என்ன, ரெண்டு பேர் ஒரே டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிருவீங்க. அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுற ஸ்டெப் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சென்சாரோடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அது எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா 5 volt அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 5 volt, அதை எழுதிட்டேன். அடுத்து 2-bit எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். 2-bit நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 0-0 ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 0-1 ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1-0 ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1-1 ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இன்புட்டில் தர அந்த வோல்டேஜை 4 பிரிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ 4 பிரிச்சுக்கோங்க. அப்போ என்ன வேல்யூ, 5/4 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்கா 1.25 volt அப்படின்னு உங்கள் ஆன்சர் வருது நமக்கு. வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வோல்டேஜ்க்கு பேர் தான் வந்துட்டு ஸ்டெப் சைஸ். வெரி சிம்பிள், கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, ஸ்டெப் சைஸ். அது என்ன ஸ்டெப் சைஸ் அப்படின்றது, நான் இங்கே ஒவ்வொரு வேல்யூ ஃபில் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு ஸ்டெப் சைஸ்னா என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வரும். 1.25 தான் ஸ்டெப் சைஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது இங்கே நமக்கு 0-0 இருந்தால் என்ன வோல்டேஜ் இருக்கும், அதே மாதிரி 0-1 இருந்தால் என்ன வோல்டேஜ் அங்கே இன்புட்டில் வந்திருக்கும், 1-0 அப்புறம் அவுட்புட் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அப்போ என்ன வோல்டேஜ், 1-1 என்ன வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணணும், அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5 பிரிச்சுட்டு அப்போ 1.25 அப்படின்னு ஆன்சர் வருது அப்படின்னா, நமக்கு இப்போது இந்த 2-bit அவுட்புட்டில் நமக்கு உதாரணத்துக்கு நமக்கு 0-0 வருது வச்சுக்கலாமா. 0-0 யார் அப்படின்னாக்கா இவர் தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன இன்புட்டில் வோல்டேஜ் வந்திருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 0 volt இருந்து 1.25 வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டெப் சைஸ் அதான் இல்லையா. அப்போ ஸ்டெப் சைஸ் அப்படிங்க 0 1.25 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் இங்கே 0-0 ஆன்சர் வந்திருக்கும். அப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன், 0-0 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சேம் லைக் தட், இப்போ எனக்கு கண்ட்ரோலரில் வந்துட்டு எனக்கு அவுட்புட் நமக்கு வந்துட்டு இப்போது 0-0 பதிலாக 0-1 வந்துருச்சு. ஓகே, 0 டிஸ்பிளே பண்ணுறா, 0 வந்திருக்கு எனக்கு இப்போ. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன வோல்டேஜ் இங்கே வந்திருக்கும் அப்படின்னாக்கா 1.25 volt இருந்து 2.5 volt இருந்து 2.5 volt வரைக்கும் வந்திருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா 1.25 ப்ளஸ் 1.25 என்னது 2.5, அதான் எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸும் 1.25 இருக்கும், அதான் ஸ்டெப் சைஸ். அப்போது எனக்கு அவுட்புட்டில் 0.01 வந்துச்சு அப்படின்னா எனக்கு 2.5 வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே வந்துட்டு இன்கேஸ் தட் அடுத்து வந்துட்டு எனக்கு இப்போது 1.0 அப்படி பிரிண்ட் பண்ணுறேன், அது ரிசீவ் நான் அவுட்புட்டில் கொடுக்குது. அப்போ என்ன வோல்டேஜாக இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். அப்போ 2.5 volt இருந்து 3.75 volt இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன்னா அதுதான் 2.5 ப்ளஸ் 1.25 3.75 வரும், அதை எழுதியிருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் 1.25 இருக்கும். அதே மாதிரி சேம் லாக் தட் அடுத்த வோல்டேஜ் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்த வோல்டேஜ் வந்துட்டு எனக்கு இப்போ 1.1 ரெப்ரசன்ட் வந்திருக்கு அவுட்புட்டில், எனக்கு இங்கே டிஸ்பிளே 1.1 பண்ணிட்டேன். இப்போ 3.75 வந்துட்டு 1.25 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 5 volt வரும். அப்போ 3.7 volt இருந்து நமக்கு 5 volt வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 1.1 அப்படின்னு ஆன்சர் வருது. இதுதான் ரெசல்யூஷன். ஸ்டெப் சைஸ்னால் வந்துட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸில் வந்துட்டு அது வோல்டேஜ் வேரி ஆகுது, அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பிட் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அதான் ரெசல்யூஷன். இப்போது நான் 4 பாசிபிலிட்டி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, அதனால உங்களுக்கு இவ்வளோ தான் வருது உங்களுக்கு. ஓகேவா? இன்கேஸ் 4-bit இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி எக்ஸாம்பிள் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு எப்படி இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரஸியாக அதிகமாக்குது அப்படின்ட்டு. இப்போ ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ என்ன எழுதியிருக்கிற இந்த இடத்துல அப்படின்னாக்கா 4-bit ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன் நான் இப்போ. ஓகேவா? அப்போ என்ன தெரியுது, உங்களுக்கு 4-bit இருக்குதுல்ல, 1, 2, 3, 4-bit இருக்குது. அப்போ 4-bit சொல்லும்போது 4-bit எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 15 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி எழுதியிருக்கேன் நீங்கள், 15 பாசிபிலிட்டி எழுதியிருக்கேன். அப்போ எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, சேம் லாக் இதில் அங்கே படித்த மாதிரி தான், இது வந்துட்டு 0 volt இருந்து 5 volt வரைக்கும் நமக்கு வேரி ஆகுது. அப்போது மேக்ஸிமம் வந்துட்டு 5 volt 5/15, ஏன்னா 15 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால தான். இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.33 போட்டு போயிட்டே இருக்கும் வோல்ட், அதான் ஆன்சர் நமக்கு. அப்போது ஒவ்வொரு வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0.33 volt இருக்கும், அதான் கான்செப்ட். பார்த்து இது நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள், 0.33 வரும். இதை மைனஸ் பண்ணி 0.33 வரும். அப்போ இன்புட்டில் தர ஒவ்வொரு 0.33 volt அவுட்புட்டில் அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ நமக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன், 1.25 அப்படின்ற வோல்ட் வந்துட்டு இந்த பின்னுக்கு சென்சார் வழியாக வருது வச்சுக்கலாம். இந்த சென்சார் வழியாக இந்த பின்னில் இந்த பின்னுக்கு, ஓகே இந்த பின்னுக்கு
கொடுக்குறீங்க அப்படின்னா 1.25 அப்படிங்கிறது இந்த சார்ட்ல எங்க இருக்குன்னு பாருங்களேன். இந்த 1.25 அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும்னா இதுக்குள்ள வரும் நமக்கு, கரெக்டா இதுக்குள்ள வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் நான். 0011 அப்படி பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. இதே வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 1.25 பதிலாக ஒரு என்ன சொல்லுவாங்க 3.9 வச்சுக்கலாமா, 3.9 வச்சுக்கலாம். அப்போ 3.9ங்கிறது எந்த இடத்துல வரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 3.9 அப்படிங்கிறது நியர்லி நமக்கு இந்த இடத்துல வருது நமக்கு, சாரி இந்த இடத்துல நமக்கு வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வோல்டேஜ் வந்துட்டு இப்போ இங்கே இந்த வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அப்போ என்னென்னா 1011 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், அது ரீட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுது, அவ்வளோதான் கான்செப்ட். விஷயம் புரியுது இல்லையா? ரைட். ஆனால் இப்போது நமக்கு ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் 4 பிட் இருக்கிறதுனால எவ்வளோ வோல்டேஜ் மிஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள், 0 வோல்ட்லேருந்து 0.33 வரைக்கும் ரீட் பண்ணுறோம். ஆமாம் தானே, அதுதானே ரீட் பண்ணுறோம் நம்ம. அப்போ நடுவில் இருக்கிற இந்த 0.1, 0.2, 0.29 எல்லாம் மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எல்லாமே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அது நம்ம யோசிக்கணும். பிகாஸ் இது வந்து நிறைய பிட் ரீட் பண்ணுது, பட் ஸ்டில் நிறைய வேல்யூஸ் நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதனால தான் நம்ம இப்போது 10 பிட் ரெசல்யூஷனுக்கு வந்துட்டோம். அப்போது அதுக்கான கணக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு எத்தனை பிட் ரெசல்யூஷன் நமக்கு இப்போ இருக்குது, 10 பிட் ரெசல்யூஷன். 10 பிட் ரெசல்யூஷனோட மேக்ஸிமம் வேல்யூ சின்னது அப்படின்னா, மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு 0லேருந்து 1023 வரைக்கும் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்காது அதில். ஓகேவா? மேக்ஸிமம் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இன்புட்டில் வந்துட்டு 5 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அப்போ 5 டிவைடட் பை 1023, அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா, 0.00488 வோல்ட். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா 0.8 மில்லி வோல்ட் வேரி ஆகுமா. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0.00 சொல்லும்போது உங்களுக்கு இதான் வேரியாச்சு, ஆனால் 10 பிட் ரெசல்யூஷனாக இருந்துச்சு. இன்கேஸ் இது வந்துட்டு 10 பிட் ரெசல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், 0லேருந்து 0.0048 இந்த வேல்யூ காட்டும். ஓகே, அடுத்து 0.0048 ப்ளஸ் இன்னொரு 0.0 அடுத்த வழி காட்டும் நமக்கு. அது மாதிரி ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமாகிட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்புட்டில் கொடுக்குற மைனூட்டான வோல்டேஜ் அந்த பாயிண்ட்லாம் வேரி ஆகும் இல்லையா, 0.11, 0.12, 0.13 அந்த மாதிரி மைனூட்டான சேஞ்ச் எல்லாமே வெயிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கண்ட்ரோலில் வந்துட்டு ரெசல்யூஷன் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்டெப் சைஸ். இந்த ஸ்டெப் சைஸை வச்சு ரெசல்யூஷன் அக்யூரஸியாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நோட் எடுத்து நீ தான் நோட் பண்ணிக்கோங்க, இதான் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம், ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் என்ன அதை பற்றி நம்ம சொல்லித்தரோம் உங்களுக்கு. செஞ்சுட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த யூடியூப் சேனலுக்கு டெலகா குரூப் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி உங்களோட கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் பே ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் வாட்ச் யூ கைஸ். பாய்.